இந்த வீடியோல பயிற்சி 1.1 பயிற்சி 1.1 ல சப்டிவிஷன் 3 இருக்கு இல்லையா, அந்த சப்டிவிஷன் 3 ல இருக்கிற இந்த 6 கணக்கு தான் நாம அப்ப பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 கணக்குகளை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கோடிட்ட இடங்களை நிரப்புக சரியா தவறா பார்க்கறோம்னா மேல இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் ஓடும். இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 1/7, 3/9 கூடுதல் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது என்ன கணக்கு, கூட்டல் கணக்கு. கூட்டல் கணக்குக்கு என்ன கண்டிஷன், பகுதி டினாமினேட்டர்ல ஒரே எண் இருக்கணும், அதான் வந்து கண்டிஷன். இங்க வந்து பார்த்தோம்னா 7 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பகுதியே ஒரே எண்ணா நாம என்ன செய்யணும், மாத்திக்கணும். ஒரே எண்ணா பகுதியை மாத்தணும்னா இரண்டு பகுதிகளுக்கும் மீ சீமா கண்டுபிடிக்கணும். மீ சி மா, அது என்ன மீ சீமா, மீ சிறு பொதுவான மடங்கு. மடங்கு அப்படின்னாலே வாய்ப்பாடுக்கு வந்துடணும், அதாவது ஒரு மடங்கு எண் வந்து 7வது வாய்ப்பாட்லயும் வரணும், 9வது வாய்ப்பாட்லயும் வரணும். அதுதான் வந்து 7, 9ஓட மீச்சிமா. இங்கிலீஷ்ல LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவான மடங்கு. இந்த ரெண்டு நம்பருக்குமே பொதுவான ஒரு மடங்கா இருக்கணும், ரெண்டோட வாய்ப்பாட்லயுமே அந்த நம்பர் வந்து என்ன செய்யணும், வரணும். அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நம்பர் வரும், இப்ப 63 வச்சுக்கோங்க, 63 தான் வந்து இதுக்கு எல்சிஎம் மீச்சிமா. ஏன் டீச்சர் 63 எல்சிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 63 வந்து 7வது வாய்ப்பாட்லயும் வரும், இந்த 63 வந்து 9வது வாய்ப்பாட்லயும் வரும். சரியா, எப்படி வரும், 7, 9, 63 ஓகேங்களா, 9, 7, 63. இந்த நம்பர் தவிர வேற எந்த நம்பருமே ரெண்டோட வாய்ப்பாட்லயுமே மடங்கா வராது. இந்த ஒரு எண் தான் ரெண்டு வாய்ப்பாட்லயுமே மடங்கா வரும். அதனாலதான் மீச்சிறு பொது மடங்கு, பொதுவான மடங்கு. அந்த இரண்டு எண்களின் வாய்ப்பாட்லயும் அந்த மடங்கு வந்து வரணும், அதுதான் வந்து மீச்சிமா, மீச்சிறு பொது மடங்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 7, 9 மீச்சிமா எல்சிஎம் என்னன்னா 63. இப்போ நம்ம மீச்சிமாவை கண்டுபிடிச்சிட்டோம், அதன் பிறகு இப்ப ரெண்டு டினாமினேட்டருமே 63 தான் நம்ம என்ன செய்ய போறோம், மாத்த போறோம். ரெண்டு டினாமினேட்டருமே என்னவா மாத்த போறோம், 63 மாத்த போறோம். இப்ப 1/7 டினாமினேட்டர்ல 63 இருக்கணும், பகுதியில 63 இருக்கணும். அப்ப 7 கூட எதை பெருக்கணும், 63 வரும். இங்க பாருங்க, 7 கூட எதை பெருக்கணும், 63 வருது, 9 பெருக்கணும். அப்ப 7, 9, 63 ஏழு கூட 9 பெருக்கணும், 63 வருது. அதே எண்ணால தான் தொகுதியையும் பெருக்கணும், 1/9, 9. அப்ப இந்த 1/7, 9/63 நாம என்ன செஞ்சிருக்கோம், கன்வெர்ட் பண்ணிருக்கோம். திரும்ப இன்னொரு நம்பர் என்ன, 3/9. இப்ப பாருங்களா, 9ஓட எதை பெருக்கணும், 63 வரும், 7 பெருக்கணும், 63 வரும். சரியா, அப்ப 9, 7, 9, 7, 63. அதே ஏழால மேல நியூமரேட்டர் என்ன செய்யறோம், மல்டிப்ளை பண்றோம். இப்ப 3, 7, 21. இப்ப பாருங்க, 1/7 வந்து என்னவாச்சு, 9/63 ஆயிடுச்சு. 3/9 என்னவாயிடுச்சு, 21/63 என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. சரியா, அப்ப ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் எப்படி இருக்கு, சேம் நம்பர், ஒரே நம்பர் தான் ரெண்டு டினாமினேட்டர்லயுமே இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம், கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இரண்டோட பகுதியும் ஒரே நம்பரா இருக்கு. அப்ப இனிமே எளிமையா என்ன செய்யலாம், நம்ம கூட்டலாம். அப்ப 1/7 பதிலா 9/63 கூட்டல், 3/9 பதிலா 21/63 போட்டுக்கிறோம். இரண்டுமே ஒரே எண் பகுதியில் இருக்கிறதால ஒரே எண்ணெய் போட்டுக்கலாம், 63, 9 கூட்டல் 21. இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும், 30 வரும், 30/63. இதுதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர், 30/63. இதை வந்து இன்னும் சுருக்கலாம், எப்படி சுருக்கலாம், 3ஆல சுருக்கலாம். எப்படின்னா 30ல எத்தனை 3 இருக்கு, 10 3 இருக்கு, 63ல எத்தனை 3 இருக்கு, 21 3 இருக்கு. அப்ப 10/21 அப்படியே நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். சுருக்கும் பொழுது தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணாலதான் சுருக்கணும். சரியா, அதாவது சமான பின்னம்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதான் இது. இப்ப 10, 3, 21 இப்ப ரெண்டுமே, இது ரெண்டுமே சமம் தான், 10/21 இப்படியே எழுதலாம். சுருக்கிய வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேல இதை சுருக்க முடியுமா, முடியாது. இதான் இதோட சுருக்கிய வடிவம், இதுதான் பொதுவான ஒரு எண்ணால மேலையும் கீழையும் வகுத்து போட முடியும்னா அதுதான் கடைசியா சுருக்கப்பட்ட வடிவம், இதுக்கு மேல இந்த வடிவத்தை சுருக்க முடியாது. இப்படி 30/63 போட்டாலும் சரிதான், 10/21 போட்டாலும் சரிதான். அடுத்த கணக்கு 3/1/3, 4/1/6 இதோட கூடுதல் கேக்குறாங்க. கூடுதல்னா டினாமினேட்டர் ஒரே எண்ணா இருக்கணும், அது மனசுல எப்பவுமே பதிஞ்சிடணும். அடுத்தது இங்க வந்து கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் தகா பின்னமா மாத்தணும், அடுத்ததான் டினாமினேட்டருக்கு போகணும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்த போறோம். அப்ப ஈவையும் பகுதியையும் பெருக்கிட்டு தொகுதியை கூட்ட போறோம். 3, 3, 9, 9 கூட 1 கூட்டினா 10, 10/3 இருக்கு. அடுத்து இந்த எண் கூட்டல் செய்ய போறோம், அடுத்து இந்த எண் 6/24, அது கூட 1 கூட்டுறோம், 25, பகுதியில 6 இருக்கு. இப்ப பாக்குறோம், இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, ரெண்டுமே டினாமினேட்டர் வேற வேற இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரே எண்ணா மாத்தணும், டினாமினேட்டரை ஒரே எண்ணா மாத்தணும். அப்ப டினாமினேட்டரை ஒரே எண்ணா மாத்தணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்,
மீச்சீமா கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சீமா. மீச்சீமா எதுக்கு கண்டுபிடிக்கணும்? மூணுக்கும் ஆறுக்கும் மீச்சீமா கண்டுபிடிக்கணும். மீச்சீமானா என்ன? மீச்சிறு பொது மடங்கு. அந்த எண் வந்து மூணாவது வாய்ப்பாட்டிலையும் வரணும், ஆறாவது வாய்ப்பாட்டிலையும் என்ன செய்யணும்? வரணும். இப்போ இது ரெண்டுலையுமே அந்த மீச்சீமா இருக்கா நம்ம பார்க்கணும். இது ரெண்டுலயும் இல்லைன்னா தான் நம்ம வெளியில போகணும், சரியா? இப்ப ரெண்டுலயுமே இருக்குதா அந்த நம்பர்? இருக்கு, ஆறு இருக்கு. ஏன்னா ஆறுன்றது மூணாவது வாய்ப்பாட்டிலையும் வரும், ஆறாவது வாய்ப்பாட்டிலையும் என்ன செய்யும்? வரும். எப்படி வரும்? ரெண்டு மூணு ஆறு வரும் இல்லையா? இது மூணாவது வாய்ப்பாட்டில். ஆறாவது வாய்ப்பாட்டில் எப்போ வருது? ஓரார் ஆறு எடுத்ததுமே வந்துடுது இல்லையா? ஸோ அப்போ மூணுக்கும் ஆறுக்கும் மீச்சியமா நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஆறுனே வச்சுக்கலாம். மீச்சிறு பொது மடங்கு ஆறு. இதை விட சிறிய மடங்கு இந்த ரெண்டு வாய்ப்பாட்டிலையும் வரா மாதிரி எந்த மடங்குமே கிடையாது. அப்போ மூணு மூணு மற்றும் ஆறின் மீச்சியமா எல்சிஎம் வந்து ஆறு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு டினாமினேட்டருமே ஆறு வர மாதிரி மாற்றணும். இங்கே ஆல்ரெடி நமக்கு ஆறு தான் இருக்குது, அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? மூணு இருக்குது. அப்போ அதை ஆறாக என்ன செய்யணும்? கன்வெர்ட் பண்ணணும். ஆறாக கன்வெர்ட் பண்ணணும்னா மூணோட எதை பெருக்கணும்? ஆறாக கன்வெர்ட் ஆகும். இங்கே பாருங்கள், மூணோட எதை பெருக்கிறோம்? ரெண்டை பெருக்கிறோம். மூணோட ரெண்டை பெருக்கும் பொழுது தான் அது ஆறாக மாறுது. அப்போ மூணு ரெண்டு ஆறு, மூணு ரெண்டு ஆறு, அதே ரெண்டால் மேலே என்ன செய்கிறோம்? பெருக்கிறோம். பத்து ரெண்டு இருபது, மத்தியாச்சா? மூணு ரெண்டு ஆறு, அதே ரெண்டால மேலே பெருக்கணும். பத்து ரெண்டு இருபது, இருபது பை ஆறு ப்ளஸ், இது ஆல்ரெடி ஆறாக தான் இருக்குது, அதை எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே எழுதிக்கலாம். இருபத்தி அஞ்சு பை ஆறு. இப்போ பாருங்கள், ரெண்டு டினாமினேட்டருமே ஒரே நம்பராக தான் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? ஆறு அப்படியே பொதுவாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இருபது ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இஸ் ஈக்குவல் ஆறு. இருபதும் இருபத்தி அஞ்சும் நாற்பத்தி அஞ்சு. இதுதான் வந்து என்னது ஆன்சர். இதை தகா பின்னத்திலே கொடுக்கலாமா? கலப்பு பின்னமாக மாற்றக்கூடாதா? கண்டிப்பாக மாற்றலாம். இது எப்படி கலப்பு பின்னமாக மாற்றலாம்? நாற்பத்தி ஐந்தை ஆறால் வகுக்கணும். அப்போ ஆறாவது வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். இது வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு வர வரைக்கும் சொல்லி பார்க்கணும். ஓரார் ஆறு, ரெண்டார் பன்னெண்டு, மூணார் பதினெட்டு, நாலார் இருபத்தி நாலு, ஐயார் முப்பது, ஆறார் முப்பத்தாறு, ஏழார் நாற்பத்தி ரெண்டு, எட்டார் நாற்பத்தி எட்டு. இங்கே பாருங்க, ஏழார் நாற்பத்தி ரெண்டு, எட்டார் நாற்பத்தி எட்டு. நம்மள்ட்ட என்ன இருக்குது? நாற்பத்தி அஞ்சு தான் இருக்குது. நாற்பத்தஞ்சை தாண்டி போது நாற்பத்தெட்டு. அப்போ இது நமக்கு வேணாம், நாற்பத்தஞ்சுக்குள்ளே வரதான் நமக்கு வேணும். நாற்பத்தி ரெண்டு வருது. அப்போ எத்தனை ஆறு? ஏழார் நாற்பத்தி ரெண்டு. ஏழார் நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்தி அஞ்சில் நாற்பத்தி ரெண்டு போயிடுச்சுனா மூணு. அப்போ இது குவாஷியன்ட், இது ரிமைண்டர். அப்போ இதை கலப்பு பின்னமாக எப்படி எழுதலாம்? ஏழு மூணு பை ஆறு, ஏழு மூணு பை ஆறு அப்படின்னு என்ன செய்யலாம்? எழுதலாம். சரியா? இதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். நாற்பத்தி அஞ்சு பை ஆறும் போடலாம், ஏழு மூணு பை ஆறும் என்ன செய்யலாம்? போடலாம். இதை மறுபடியும் என்ன செய்யலாம்? மேலே மூணு கீழே ஆறு. இதை இன்னுமே நம்ம என்ன செய்யலாம்? சுருக்கலாம். அதாவது ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு, ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஏழு ஒன்று பை ரெண்டு. இந்த ஆன்சர் தான் சுருக்கிய வடிவத்தில் வரும். அப்போ இது போட்டால் தப்பா? தப்பு கிடையாது, இதுவும் ரைட்டு தான். இது போட்டால் தப்பா? கிடையாது, இதுவும் ரைட்டு தான். இது தகா பின்ன வடிவம், இது கலப்பு பின்ன வடிவம், இது கலப்பு பின்னத்தில் சுருக்கிய வடிவம்.